என் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா? நீதான் சமைக்கணும், நீதான் பேருக்கணும், நீதான் பாத்திரம் கழுவணும்ட்டு ஏன் உங்க வீட்டுல சொல்லி தரலையா? இப்ப வந்து புலம்புற? ஐயோ, என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு? சி, உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பார், உன்னால இந்த வீட்டுல இருக்க முடிஞ்சா இரு, இல்லனா வேற ஆப்ஷனே இல்ல. நீ இங்கதான் இருந்தா உனும், ஏன்னா உன் தலை எழுத்துடா. என்னங்க, யாருக்கிட்டதான் தனியா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நாளைக்கு ஆபீஸ்ல சேல்ஸ் மீட்டிங்ல நான் தான் பேசணும், அதான் கொஞ்சம் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. ஏ பாஸ், தூங்க போறேன், வாங்க வாங்க. டேய், சும்மாரா. ஏய் சும்மாரா, சும்மாரா. அப்பா, ம், உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும். மா, கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன், எதா இருந்தாலும் கொஞ்சம் அப்புறமா பேசுமா. என்னப்பா ரொம்ப சோகமா இருக்கீங்க, அம்மா அடிச்சாங்களா? ப்ளஸ்ஸி. சரி, எதுக்கு டல்லா இருக்கீங்க சொல்லுங்கப்பா. அடிக்கலாம் இல்ல, திட்டிட்டான். காலையில தோசைக்கு சாம்பார் ஊத்தி சாப்பிட்டே நல்லா இருந்ததா? ஆ, நல்லா தான் இருந்தது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? காலையில வச்ச சாம்பார் நல்லா இருக்குதுன்னு அம்மா கிட்ட சொன்னம்மா. அதுக்கப்புறம் தான் தெரியும் அது பக்கத்து வீட்டுல வாங்கின குழம்மா. அதான் நல்லா இருந்ததா?